வணக்கம், நான் உங்கள் சத்யபாரதி பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 18ஆம் தேதி இன்றைக்கி ரிலீஸ் ஆன தனுஷ் நடித்த படம் திருச்சிச்சம்பலம், இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். என்னடா திடீர்னு வந்து மூவி ரிவ்யூக்கு வந்துட்டேன்னு கேட்டிங்கன்னா, எஸ் ஆமாம், நம்மளோட சேனலில் வந்து எல்லா கேட்டகரிக்குமே நம்ம வீடியோ போடுறோம். அண்ட் ரிவ்யூவில் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு மூவி, ஃபஸ்ட்டு வீடியோன்ற காரணத்தால் கொஞ்சம் ஸ்பெஷலாக வீடியோ இன்ட்ரோ பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக என்ட்ரா வரீங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஒரு பெல் ஐக்கான் கிரியேட் ஆகும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம்தான் நான் ஃப்யூச்சரில் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். திருச்சிச்சம்பலம் இந்த படம் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆச்சு. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த படத்தை யார் வந்து லீட் பண்ணி நடிக்கா அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம தனுஷ் தான் நடிக்கார் ஹீரோவட்ட. அண்ட் ஹீரோயின்ஸ் மொத்தம் மூணு பேர் இருக்காங்க. அதில் வந்து நித்யா மேனன் ஒரு ஹீரோயின், ரெண்டாவது வந்து பிரியா பவானி சங்கர் ஒரு ஹீரோயின், மூணாவதாக பார்த்தீங்கன்னா ராஷிகண்ணா ஒரு ஹீரோயின். சரி, அண்ட் அது மட்டும் இல்லை, மியூசிக் வந்து அனிருத், ரொம்ப வருஷம் கழித்து தனுஷும் அனிருத்தும் ரீயூனியன் இருக்காங்க ஒரு காம்போ. ஆஃப்டர் த்ரீக்கு அப்புறம் த்ரீ மாறி அப்படிலாம் படத்தை ஜாயின் பண்ணிக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணவே இல்லை, அதுக்கு காரணம் என்னன்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த திருச்சிச்சம்பலத்தில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆடியன்ஸ் பற்றியில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இந்த படத்தை வந்து சப்போர்ட்டிங் ரோல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா சார் நடிச்சிருக்காரு, அண்ட் அது மட்டும் இல்லை பிரகாஷ் ராஜா நடிச்சிருக்காரு, அண்ட் முனிஸ்காந்த் அண்ட் ஒரு பட்டாளமே நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த படத்தோட டைரக்டர் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மித்ரன் ஜே ஜவஹர். இவர் வந்து தனுஷை வச்சு யாரடி நியமம் ஒன்றியும் படம் எடுத்திருக்காரு. ஆனால் அந்த படம் வந்து வேற லெவல் ஹிட் ஆச்சு. ஆனால் அது மட்டும் இல்லை, தனுஷோட கரியரில் வந்து ஒரு முக்கியமான படமும் கூட. ஆனால் அது மட்டும் இல்லை, டேரக்டருக்கும் முக்கியமான படமும் கூட. ஆனால் அது மட்டும் இல்லை, அந்த படம் வந்து ஃபேமிலி காமெடி ட்ராமாஸ்டிக் மூவியாக தான் இருக்கும். ஆனால் அது மட்டும் இல்லை, இந்த படமும் அதே மாதிரி சம்பவம் தான், ஆனால் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த படத்தை கொஞ்சம் ஒரு முக்கியமான கதையும் இருக்குது கூட. ஃபேமிலி அட்டாச்மெண்ட் சென்டிமெண்ட் வந்து வேற லெவல் இருக்குது இந்த படத்தில் சொல்லலாம். ஆனால் அது மட்டும் இல்லை, இந்த படத்தை வந்து ஸ்டார்டிங்லேருந்தே முடிவு வரைக்கும் சலிப்பே இல்லாத மாதிரி கொண்டு போயிட்டுருக்காங்க. அதாவது கண் சுளிக்கிற அளவுக்கு எந்த ஒரு சீனும் இல்லை. பார்க்கறதுக்கு வேற லெவல் என்ஜாய்மெண்ட் இருக்குது, காமெடி இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது, பொழுதுபோக்கு இருக்குது, எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் வந்து கேமரா அந்த சினிமோட்டோகிராஃபி வந்து சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லை, எங்கே கேமரா வச்சு கரெக்டாக ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்கும் அங்கே கரெக்டாக வச்சுருக்காங்க. இதில் வந்து கேமரா டெக்னீஷியன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த படத்தை நடித்தவங்க கண்டிப்பாக பாராட்டி ஆகணும், ஒவ்வொரு சீன்ஸும் வேற லெவலில் செதுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, மூவிக்கு பின்னாடி ஒர்க் பண்ணவங்க எல்லா டெக்னீஷியன்ஸ் எனக்கு டீம்ஸ் எல்லாருக்குமே வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க வீடியோ திருச்சிச்சம்பலம். சொல்லப்போனால் அந்த திருச்சிச்சம்பலம் வந்து கண்டிப்பாக தனுஷோட கரியரில் ஒரு முக்கியமான படமாக அமையும் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். அது மட்டும் இல்லை, இதை பற்றி நீங்கள் நினைக்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். சரி ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஜாலியாக போகுது, செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் அடித்தாலும் அந்த லேக் தெரியாமல் அடுத்த சீன் வந்து மாறுது. அப்புறம் வந்து பாடல்கள் சொல்லவே வேண்டாம், பாடல்கள் ஒவ்வொன்றும் வேறு லெவலில் பாட்டு இருக்குது. தாய் கிழவி நிறைய பாட்டில் இருக்குது, அந்த பாட்டில் கேட்க சூப்பராக இருக்குது. அண்ட் விஸ்வலே சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது, நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அனிருத்தை பற்றி சொல்லி ஆகணும், ஏன்னா ஒரு படம் ஒரு கதை எவ்வளோ முக்கியமோ அந்தளவுக்கு மியூசிக் முக்கியம் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு அனிருத் ரவிச்சந்திரன் கொண்டு போயிருக்காரு. இதுக்கு முன்னாடி விக்ரம் படமாக இருக்கட்டும், டான் படமாக இருக்கட்டும், ஸோ இந்த படம்லாம் கொண்டு போயிருக்காங்க மியூசிக் வச்சு. அந்த வரிசையில் திருச்சிச்சம் படமும் அமையும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் வந்து பிஜிஎம் இருக்கட்டும், தனுஷுக்கு போடுற பிஜிஎம் தான் சூப்பராக இருக்கும். ஆஃப்டர் மாரிக்கு அப்புறம் வந்து மாரி படத்தை பார்த்தா தெரிஞ்சிருக்கும், தனுஷுக்கு தனியாக ஒரு மியூசிக் ஒரு தீ மியூசிக் போட்டிருப்பாரு. ஆனால் அதே மாதிரி மியூசிக் போட்டிருக்காங்க, நல்லா இருக்குது. சரிங்களா, கண்டிப்பாக இந்த படம் வந்து கிளைமேக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கண் கலங்குவோம். ஏன்னா வந்து கிளைமேக்ஸில் ஒரு மெசேஜ் சொல்லுவாங்க, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக போய் பாருங்கள், ட்விஸ்ட் இருக்குது படத்தில், ட்விஸ்ட்டில் வேற உள்ள இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். நம்ம சேனலில் இந்த படத்துக்கு வந்து எத்தனை ரேட்டிங் கொடுக்கும் படி பார்த்தீங்கன்னா 4 ஸ்டார் கொடுக்குறேன் இந்த படத்துக்கு. 4 ஸ்டார், 5 ஸ்டாருக்கு 4 ஸ்டார் கொடுக்குறேன். சரிங்களா, கண்டிப்பாக அசூரன்ஸ் நான் கேரண்டி கொடுக்குறேன். இந்த படத்தை நம்பி போய் பார்க்கலாம், ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் என்ஜாய்மெண்ட். அண்ட் அது மட்டும் இல்லை, ஃபேமிலியோட போங்க, ஃப்ரெண்ட்ஸோடு போங்க, குடும்பத்தோடு போய் அந்த படம் பார்க்கலாம், நம்பி பார்க்கலாம். சரிங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் வேலையிலான கமெண்ட்டை மென்ஷன் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனல் இங்கே வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க. மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணி வரேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சத்யபாரதி. அண்ட் அது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் வந்து நிறைய சினிமா ரிவ்யூஸ் போடுவோம். அண்ட் அது மட்டும் இல்லை, ட்ரெய்லர்ஸாக இருக்கட்டும், மூவியோட ரிவ்யூவாக இருக்கட்டும், எல்லாமே இதில் அந்த ரிவ்யூவில் வந்து அடங்கும். சரிங்களா, இது பண்ணணுமா வேண்டாமான்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.
அதை நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். சரிங்களா, பாய்.